நீங்கள் முருங்கைக்கீரையை உருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரால் முக்கால் டம்ளர் நீங்கள் வந்து இப்போ துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இது மேலே பச்சை பருப்பு கொட்டிக்கோங்க. பச்சை பருப்பு வந்து இந்த டம்ளரில் கால்வாசி இருக்கணும். இதனால் இது ஒரு டம்ளராக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ரெண்டு தடவை நல்லா கழுவி இதை வந்து 2 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு 3-4 தடவை திரும்பியும் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவையும் பூண்டையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பில் இதை சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பருப்பை இதில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கீரையை போட்டுடலாம் பாருங்கள். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய கீரை வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்றதையும் பார்த்துடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் நம்ம இப்போ வடகம் போட்டுடலாம். வடகம் நல்லா பொரிஞ்ச உடனே தான் நம்ம வந்து காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போடணும். இப்போ நம்மளுடைய வடகம் பொரிஞ்சிச்சு. இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த கீரையில் சேர்த்துருவோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை மிக்சியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கீரையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கீரை கடையை சட்டி இருந்தால் அதுலேயே நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப மழமழை நீங்கள் அரைக்கக்கூடாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய கீரையை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்மளுடைய கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அன்டில் தென், பை பை.